நான் கூட இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல முத்துவ பார்த்து ரொம்பவே பயந்துட்டேன். தினமும் குடிச்சிட்டு வந்து ப்ராப்ளம் பண்ணுவாரு. அப்படி ஒரு நாள் குடிச்சிட்டு வந்து என்னையே அடிச்சிட்டாரு. வாட்? நான்சென்ஸ். வை ஹி டிட் தட்? ஃபுல்லா குடிச்சிருந்தாரு. சும்மாவா விட்டீங்க நீங்க? வேற என்னங்க பண்ண முடியும்? நானா இருந்திருந்தா திருப்பி அடிச்சிருப்பேன். அடிச்சிருக்கணும் தான், ஆனா அப்படி ஒரு பர்சனை அடிச்சு ஒன்னும் ஆக போறதில்ல. நம்ம அங்கிள் பேச்ச மட்டும்தான் முத்து கேட்பாரு. அதனாலதான் இந்த வீட்டுல இருக்க முடியுது. இல்லனா இப்படி ஒரு ஆள் இருக்கிற வீட்டுல யாராலையுமே இருக்க முடியாது. அப்புறம் எப்படி மீனா இந்த ஆள் கூட இருக்காங்க? தலைவிதி. அப்படி ஏன் இருக்கணும்? அந்த ஆள டிவோர்ஸ் பண்ணிட்டு அவங்க தனியாவே இருந்துடலாமே. அதுதான் அவங்க லைஃபுக்கும் நல்லது. இப்படி ஒரு ஆள் கூட வாழாம தூக்கி போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. இவன் வந்த அன்னைக்கே அவங்கள பிரிக்க பாக்குறா. நீங்களாவது சொல்லி கொஞ்சம் புரிய வைக்கலாம்ல. ஃபாரின்ல இப்படி எல்லாம் நடக்குமா? மலேசியால இப்படி நடந்தா நீங்க சும்மா விட்டுருவீங்களா? நீங்க இப்பதானே வந்திருக்கீங்க, அப்புறமா பேசி புரிய வைங்க. கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்க தான் போறேன். இப்படி வைஃப் டார்ச்சர் பண்ற புருஷன் கூட இருக்கவே கூடாது. இத விட்டா வேற நல்ல லைஃப் கிடைக்கும் அவங்களுக்கு. ஹஸ்பண்ட் சரியில்லனா சேர்ந்து வாழவே கூடாது. தனியாவே சந்தோஷமா இருந்துடலாம்ல. என்ன இவ வந்த அன்னைக்கு அவங்கள பிரிக்க பாக்குறா? நம்ம விஷயம் தெரிஞ்சா கன்ஃபார்மா கட் பண்ணி விட்டுருவா போல இருக்கு. ரோஹிணி, மீனா நமக்கு சிஸ்டம் மாதிரி தானே. அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்கறது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுதான் அந்த முத்துக்கு பனிஷ்மெண்டா இருக்கும். மீனாக்கும் ஃப்ரீடம் கிடைச்ச மாதிரி இருக்கும். அவங்களுக்கு அதை நம்ம வாங்கி கொடுக்கணும். என்ன ரோஹிணி? டேஞ்சரான பொண்ணா இருப்ப போல இருக்கு. கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். என்ன நீங்க ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? டென்ஷன் ஆகாதீங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஸ்பெஷல் டே, அதை மட்டும் யோசிங்க. தேங்க்ஸ் ரோஹிணி. ஆமா, உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு? அவர் ஒரு கார் ஷோரூம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சேல்ஸ் மேனேஜரா இருக்காரு. நிறைய டிகிரி முடிச்சிருக்காரு. வாசல்ல நீங்க போர்டு பாத்திருப்பீங்களே. ஆமா, ரவி கூட சொல்லிருக்கான். ஆக்சுவலா நானும் ரவியும் கூட கார் ஒன்னு வாங்கலாம்னு பேசிட்டு இருந்தோம். உங்க ஹஸ்பண்ட் ஷோரூம்லயே நல்ல பிரைஸ்க்கு பண்ணி கொடுப்பாரா?